5 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்தா ஒர்க்காகிற ரிலே இது. இதில் மொத்தம் 5 லக் இருக்குது, மேலே 3 கீழே 2 லக் இருக்குது. டிசி டைரக்ட் கரண்ட் 5 வோல்ட் ப்ளஸ்ஸை இதுலேயும் மைனஸை இதுலேயும் பவர் சப்ளை டிசி பவர் சப்ளை கொடுத்தா அந்த ரிலே ஆன் ஆகிரும். ப்ளஸ்ஸை இதுலேயும் மைனஸ் இதில் கொடுத்தாலும் இந்த ரிலே ஆன் ஆகிரும். சென்டரில் இருக்குது காமன். இந்த லக் என்சி நார்மல் காண்டாக்ட், இது என்ன நார்மல் ஓப்பன். ஈபிலேருந்து வர பேஸ் ஒயரை இந்த காமனில் கனெக்ட் பண்ணால் ரிலே ஆஃபில் இருக்கிற நேரம் இந்த நார்மல் காண்டாக்ட் என்சி வழியாக இந்த காமனில் கொடுத்த பேஸ் ஒயர் கரண்ட் இந்த என்சி வழியாக அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்கும். ரிலேக்கு 5 வோல்ட் டிசி பவர் சப்ளை கொடுத்ததும் ரிலே ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆனதும் இந்த காமனில் கனெக்ட் பண்ணியிருக்க பேஸ் ஒயர் கரண்ட் வந்து இந்த என்ஓ நார்மல் ஓப்பன் வழியாக கரண்ட் வரும். ரிலே ஆன் ஆனதும் இந்த நார்மல் ஓப்பன் வழியாக காமனில் கனெக்ட் பண்ண பேஸ் ஒயர் லைன் இந்த நார்மல் ஓப்பன் வழியாக அவுட்புட் வழியாக வரும். அல்டிமீட்டர் பஸ்ஸர் மோட்டாக இருக்குது, கண்டினியூட்டி மோட்டில் ரெண்டும் டச் ஆனதும் பஸ்ஸஸ் சவுண்ட் அடிக்குது. இதில் ஒன்று காமன்லேயும் இன்னொன்று நார்மல் காண்டாக்ட் பஸ்ஸஸ் சவுண்ட் இருக்குது. இப்போ காமனில் ஒரு வயரையும் எல்ஓவில் ஒரு வயரையும் கனெக்ட் பண்ணுற நேரம் பஸ்ஸஸ் சவுண்ட் அடிக்கலை. ரிலே ஆன் ஆனதும் இந்த என்ஓ ஒளியாக அவுட்புட் வரும்.